உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவை திருமாலையாம் பாளையம் பகுதியில் உள்ள நேரு கல்வி குழுமம் 4 கோடி ரூபாய் சொத்து வரி பாக்கி வைத்திருப்பதால் புதிதாக எந்த ஒரு கட்டிடத்திற்கும் கட்டிட அனுமதி வழங்கக்கூடாது என பேரூராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் திருமலைப்பாளையம் பகுதியில் நேரு கல்வி குழுமம் அமைந்துள்ளது. பிரபல கல்வி குழுமமான இங்கு கலையறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பள்ளி என ஏராளமான கல்வி நிறுவனங்கள் உள்ளன. இரு மாநில எல்லையில் இருப்பதால் தமிழக கேரள மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இதில் படித்து வருகின்றனர். இந்த கல்வி குழுமம் திருமலையாம்பாளையம் பேரூராட்சிக்கு செலுத்த வேண்டிய சுமார் 4 கோடி ரூபாய் சொத்து வரியினை நீண்ட வருடமாக செலுத்தாமல் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற திருமலையாம்பாளையம் பேரூராட்சி கூட்டத்தில் சொத்து வரியை முழுமையாக செலுத்தாமல் இருக்கும் நேரு கல்வி குழுமத்திற்கு புதிதாக எந்த ஒரு கட்டிடத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருமலையாம்பாளையம் பேரூராட்சியில் மொத்த வருவாயே 90 லட்சம் மட்டுமே இருக்கும் நிலையில் அங்குள்ள 15 வார்டுகளில் வளர்ச்சிப் பணிகள் முடங்கியிருக்கிறது எனவும், 4 கோடி ரூபாய் வரை இந்த கல்வி நிறுவனம் சொத்து வரியை பாக்கி வைத்துக் கொண்டு புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு விண்ணப்பித்து இருப்பதாகவும் தெரிவிக்கும் கவுன்சிலர்கள், சொத்து வரி செலுத்திய பின்னர்தான் புதிய கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதாக தெரிவித்தனர். கோவை மாவட்டம் மதுரை வட்டம் திருமலையம்பாளையம் பேரூராட்சி 2வது வார்டு கவுன்சிலர் ரா ரமேஷ்குமார், இன்னைக்கு திருமலையம்பாளையம் பேரூராட்சியில் மன்ற கூட்டம் நடந்தது. இந்த திருமலையம்பாளையம் பேரூராட்சியில் நடந்த மன்ற கூட்டத்தில் முக்கியமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மான நகல் வாங்கறதுக்கு காலையில் 11 மணிக்கு உள்ளே வந்தது, 6 மணி நேரம் வெயிட் பண்ணி இன்னைக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி நகல் வாங்கியிருக்கோம். அது என்ன தீர்மானம் அப்படின்னா, இந்த பேரூராட்சியில் செயல்பட்டு வரக்கூடிய நேரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய பல்வேறு சுயநிதி கல்லூரிகள் மற்றும் சுயநிதி பள்ளி பேரூராட்சிக்கு எந்த ஒரு சொத்து வரியும் செலுத்தாமல் இயங்கிட்டு வருது. இவங்க செலுத்த வேண்டிய சுமார் 4 கோடி சொத்து வரி நிலுவையில் இருக்கிறதுனால திருமலையம்பாளையம் பேரூராட்சியில் எந்த ஒரு வளர்ச்சிப் பணிகளும் செய்ய முடியாமல் இருக்குது. திருமலையம்பாளையத்தில் இருக்கக்கூடிய 15 வார்டு மக்களும் சேர்ந்து செலுத்தக்கூடிய சொத்து வரி மற்றும் குடிநீர் வரி பார்த்தா வெறும் 90 லட்சம் ரூபாய் தான். இது இந்த தூய்மை பணியாளர்களுக்கான சம்பளம், மின் விநியோகத்துக்கான பணம், குடிநீர் விநியோகத்துக்கான கட்டணம்னு இதுக்கே கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். மற்ற வளர்ச்சிப் பணிகளுக்கு ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு நிதியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் இந்த கல்லூரி செலுத்த வேண்டிய சொத்து வரி நிலுவையை உடனடியாக செலுத்தணும். அவங்க அந்த இதை செலுத்துகிற வரைக்கும் அவங்களுக்கு கூடுதலாக எந்த ஒரு கட்டடம் கட்டுறதுக்கோ கூடுதல் தளம் அமைப்பதற்கோ அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னா பேரூராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கவுன்சிலர்களும் சேர்ந்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். இப்போது திருமலையம்பாளையத்தில் இயங்கிட்டு வரக்கூடிய இந்த நேரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு வந்து காளியபுரம்ங்கிற இடத்துல நேரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நடத்திட்டு வராங்க. இவங்க ஏற்கனவே அனுமதி வாங்கி 2 தளம் வரைக்கும் கட்டியிருக்கிறாங்க. இப்போ கூடுதலாக அடுத்த 2 தளம் கட்டுறதுக்காக அனுமதிக்கு வந்திருக்காங்க. இப்போ ஏற்கனவே வாங்கின கட்டிட அனுமதிக்கு எந்த ஒரு சொத்து வரையும் கட்டாமல் இருக்கிறதுனால புதுசாக அனுமதி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். தனிப்பட்டு இந்த கல்வி நிறுவனத்து மேலே எங்களுக்கு எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. எங்கள் ஊரினுடைய வளர்ச்சி பணி இந்த சொத்து வரி செலுத்தாமல் இருக்கிறதுனால பாதிக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். இவங்க சொத்து வரையும் முழுமையாக செலுத்திட்டா இங்கே பேரூராட்சி அடுத்த கட்டத்துக்கு வந்துடும். இந்த 15 வார்டுகளையும் வளர்ச்சிப் பணி சிறப்பாக நடைபெறும். ஒட்டு மொத்தமாக வரக்கூடிய வரி வருவாயே 90 லட்சம், இவங்க மட்டும் செலுத்த வேண்டிய தொகை 4 கோடிங்கும் போது அப்போ எத்தனை மடங்கு வளர்ச்சி பணி தடைப்பட்டுருக்குதுன்னு உங்களுக்கே புரியும். வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம். இந்த தீர்மானம் நிறைவேற்றுறதுனால இந்த கல்லூரி அவங்களுடைய வரி தொகையை செலுத்தினா எல்லா வார்டிலையும் வளர்ச்சிப் பணிகள் விரைவாக நடக்கும். இந்த கல்லூரி வந்து விரைந்து அவங்களுடைய சொத்து வரியை செலுத்தணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். அதுக்கான தீர்மானம் இன்னைக்கு நிறைவேற்றியிருக்கோம். இதுக்கு உடனிருந்த சக பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் பேரூராட்சி மன்ற தலைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.